வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்சாங் கொலை குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள். குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி உறுதியளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சட்டம் ஒழுங்கு குறித்து காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர். ஆம்சாங் கொலை வழக்கு குறித்தும் கேட்டிருந்ததாக தகவல். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் கொலை தொடர்பாக விளக்கம் அளிக்க தமிழ்நாடு அரசு மற்றும் டிஜிபிக்கு நோட்டீஸ். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவு. தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சரிடம் வலியுறுத்தியும் எந்த பயனும் இல்லை என்று சாடல். தன்னை ரவுடி என கூறிய அண்ணாமலைக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபிரந்தையை கடும் கண்டனம். மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடர்வேன் என்றும் எச்சரிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு. வாக்கு இயந்திரத்தை அனுப்பி வைத்தல் உள்ளிட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். சென்னை விளாடிவோஸ்டோக் இடையே கடல்வழி வர்த்தக பயணப் திட்டம் பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யாவில் பிரதமர் மோடி பேச்சு. இரண்டாயிரத்தி 2019 ஆண்டு நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதி கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்கள் விவரங்களை தர தேசிய தேர்வு முகமை மறுப்பதாக உயர்நீதிமன்ற கிளையில் சிபிசிஐடி குற்றச்சாட்டு. ஆம்னி பேருந்துகளை கோயம்பேட்டிலிருந்து இயக்க உத்தரவிட முடியாது. கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் தயாராகும் வரை மாற்று ஏற்பாடு கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள்? தமிழ்நாடு அரசுக்கு இயக்குநர் பாரஞ்சித் கேள்வி. திமுக மீது பாரஞ்சித் அபாண்டமாக குற்றம் சாட்டுவதாக திமுக செய்தித் தொடர்பாளர் சரவணன் சாடல். திமுக தலித் மக்களின் நலனுக்கு எதிரானது என்ற போலி பிம்பத்தை உறுதிப்படுத்த பதிவாகி என்றும் கேள்வி. சிதம்பரம் நடராஜர் கோவில் விழாவில் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதி கோரி விண்ணப்பிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி. அனுமதி மறுத்து விதிமுறையில் ஈடுபட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. மின்வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை. மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மின்வாரிய ஊழியர்கள். கேரள மாநிலம் திருச்சூரில் கோவில் வளாகத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவர் சர்வசாதாரணமாக நடந்து சென்ற பாம்பு. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த சம்பவத்தால் செய்வதறியாது திகைத்து நின்றனர். திருப்பூர் அரசிக்கடை வீதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கப்படுவதாக புகார். மாநகராட்சி அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்ற 7 கடைகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம். சென்னை ரஷ்யா இடையிலான கடல்வழி வர்த்தக தடத்தை உருவாக்கும் பணி நடைபெற்று வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவிற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டில் வாழும் இந்தியர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இரு நாட்டுகளுக்கிடையிலான முதல் வர்த்தக வழித்தட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன் நீட்சியாக தற்போது சென்னை மற்றும் ரஷ்யாவில் உள்ள விளாடிவோஸ்டோக் இடையே கிழக்கு கடல்சார் வழித்தடத்தை உருவாக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். नॉर्थ साउथ ट्रांसपोर्ट कॉरिडोर से पहला कॉमर्शियल कंसाइनमेंट भी यहां पहुंचा. ये कॉरिडोर मुंबई और अस्त्राखान की पोर्ट सिटी को आपस में जोड़ता है. अब हम चेन्नई
விளாதிவாஸ்தோக் ஈஸ்டர்ன் மெரிடைம் கொரிடோர் பர் பி காம் கர் ரஹே. தொடர்ந்து பேசியவர் கங்கா வால்கா நாகரிகம் மூலம் இரு நாடுகளுக்கும் தம் தமது பெருமைகளை கண்டறிவதாக கூறினார். மேலும் இந்தியா மற்றும் ரஷ்யாவை குறிப்பிடும் பழைய இந்தி பாடல் ஒன்றையும் பாடினார். இந்தியாவில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைத்திருப்பது மிகப்பெரிய விஷயம் என்றும் மோடி குறிப்பிட்டார். 4 மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி அபார வெற்றி பெறுவதாக கூறிய மோடி, ஒடிசாவில் ஏற்பட்ட மாற்றத்தை குறிப்பிடவே ஒடியா துண்டை அணிந்திருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் ரஷ்யாவின் காசன் மற்றும் யொகரடிவன் புதிய தூதரகம் அமைக்க இருப்பதாக கூறினார். இதன் மூலம் இரு நாட்டுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் பயணம் மேம்படும் என்றும் மோடி தெரிவித்தார். பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருக்கும் நிலையில் உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ள இந்தியர்களை விடுவிக்க புதின் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உக்ரைனுக்கு எதிரான போரில் இந்தியாவைச் சேர்ந்த சிலர் ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து சண்டையிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் அவர்களை மீட்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்தது. இந்தியர்களை மீட்பது குறித்து தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார். இதனிடையே ரஷ்யா உக்ரைன் போரில் 4 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் 10 பேர் நாடு திரும்பியிருக்கின்றனர். ஆனால் சுமார் 40 இந்தியர்கள் போரில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் உக்ரைனுக்கு எதிரான போர் தொடங்கிய பிறகு பிரதமர் மோடி முதன்முறையாக 2 நாள் பயணமாக ரஷ்யா சென்றிருக்கிறார். ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்த மோடி உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்டு வரும் இந்தியர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை ஏற்றுக்கொண்ட புதின் போரில் ஈடுபட்டு வரும் இந்தியர்களை விடுவிக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. விக்கிரவாண்டியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணாநிதி இணைகிறார். குணாநிதி, விவரங்கள். வணக்கம் நந்தா. அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. 2,37,000 வாக்காளிகள் வாக்களிக்க தயாராக இருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் வாக்களிக்க வசதியாக 276 வாக்குச்சாவடி மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 1,349 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது பயன்படுத்தப்பட உள்ளது. தற்போது விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாகனங்கள் மூலமாக வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த வாக்குப்பதிவை கண்காணிப்பதற்காக 1,355 அலுவலர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 220 மத்திய துணை ராணுவ படையினர் உட்பட கிட்டத்தட்ட 2,651 பாதுகாவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியிலும் வந்து ஈடுபட இருக்கிறாங்க. தொடர்ந்து விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த காவல்துறையினுடைய பாதுகாப்போடு வாகனங்கள்ல அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பும் பணி என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணி பத்தின விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பயனை நேரில் பார்வையிட்டு தற்போது ஆய்வு செய்து வராங்க. நன்றி குணாநிதி, விரிவான விவரங்கள்.